வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு தலைவசன் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது போன வீடியோவில் வந்து இது சொல்லியிருந்தேன், வெட்டிங் கார்டு ஃப்ரீ பிஎஸ்டி ஃபைல் ஒன்று ஒன்று ஒரே ஒரு கலெக்ஷன் தான் போட்டிருந்தேன், ஒன்று தான் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ தென் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, வெளியே மண்டபத்துக்கு வெளியே ஃப்ளக்ஸு கட்டுவாங்க, மண்டபத்துக்குன்னு இல்லை எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸு எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 ஃப்ளக்ஸ் தரேன் உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலு. ஸோ அதை உங்களால் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்கலாம். என்ன எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரொஃபஷனாக தான் பண்ணியிருக்கேன், அதாவது சைஸ் வந்து 10x5 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கேன். நம்ம சைஸ் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், கலர் ரேஞ்சஸ் வந்து சிஎம்ஐக்கே அந்த மாதிரி அதுவும் மாற்றிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மாற்றுறதுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறையா வீடியோஸில். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 4 பிஎஸ்டி ஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவே தரேன். ஏன்னா ஒன்று மொத்தமாக ஃபைல் கிராக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நான் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறத அதே மாதிரி கீழே கொடுத்துருவேன். பார்ட் 1, பார்ட் 2 எல்லாம் டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படி கொடுத்துருவேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மொத்தமாக ஒரு 100 MB வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. எனக்கு இந்த இது 20 MB எனக்கு 20 MB மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 4 லிங்க்கையும் எந்த லிங்க் வேணாலும் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸ் தான் வச்சுருக்கோம், இந்த 4 ஃப்ளக்ஸும் வச்சுருக்கேன் லிங்க்கில், எல்லாமே 10x5. ஸோ இந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சது வந்து இந்த இது, இதுவும் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிஎஸ்டி. இந்த பிஎஸ்டியில் அதாவது இது 1, நம்பர் 1, இது வந்து ஜென்ரலாக ஒரு பிஎஸ்டின்னு போட்டுருவேன், இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ இப்போ இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். அப்போ நிறைய பேர் எடுக்கல, பிஎஸ்டி கிராக் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்னோட இதை பொறுத்த வரைக்கும் என் சேனலில் அந்த மாதிரி நான் எதுவுமே கொடுத்தது கிடையாது. இருந்தாலும் எனக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் பிகினராக இருக்கும்போது எனக்கு பிஎஸ்டிஸ் வந்து லாக் ஆகிருக்குது நிறையா, இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, நான் இப்போ ஜென்ரலாக உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் கண்ட்ரோல் ஓ கொடுக்குறேன், கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ எனக்கு வந்து வேறு எந்த இமேஜும் கிடைக்கல, கிடைக்கலன்னு இல்லை நான் யூஸ் பண்ணல, ஏன்னா யாருக்காவது அவங்க எங்கேயும் இருப்பாங்க, அவங்க நம்ம அதை ஃபோட்டோவை போட்டு மறுபடியும் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலி அஃபெக்ஷன் இது நிறையா இருக்கும், நிறையா ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் கப்புள்ஸோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மேபி இவங்க நான் இதுமாரி மூவிஸோட அந்த ஃபோட்டோ தான் போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆல்ரெடி இதுலேயுமே ஒரு பிஎஸ்டியில் வந்து நான் வேறு கப்புள்ஸோட ஃபோட்டோ தான் போட்டிருக்கேன், எனக்கு வேறு கிடைக்காத பட்சத்தில் அது மாதிரி போட்டிருக்கேன், பை சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால அப்படி போட்டு வச்சுருக்கேன், அதனால் தப்பாடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த ஃபைல் இருக்கிறீங்களா? ஸோ இதை மூவ் பண்ணிக்கலாம், இது எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிசைன் நல்லா இருக்குது. ஸோ தென் இங்கே இந்த பேக்ரவுண்டு டெக்ஸ்ட்டு அண்ட் தென் இந்த திருமண விழாங்கிறது. ஸோ தென் இந்த லேயர் இதையும் நான் ட்ராக் பண்ணி எங்கே வேணால் வச்சுக்கலாம். இது வந்து மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன், இப்படிலாம் இதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதே டிசைன் ஓகேனாலும் ஓகே. ஸோ இந்த ஃப்ரேம்ஸுக்குள்ளார உங்கள் ஃபோட்டோ உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம், அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாக்ஸுக்குள்ள எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்ட்டு இல்லைனா பாக்ஸுக்குள்ளார நிறைய ஷேப்ஸ்குள்ள டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ ஒன்று இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நான் இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதில் அவ்வளோதான், நீங்கள் மாத்திரமாக தான் மாற்றிக்கலாம். தென் நான் வந்து செகண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்போ வந்து இதை மூவ் பண்ணுறேன், மூவ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு இதையும் மூவ் பண்ணலாம். தென் என் இமேஜ் ஸோ இதையும் நான் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு அந்த வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வேணும், எனக்கு அதெல்லாம் பிடிச்ச ஃபைலாக. ஸோ அதனால் என் ஃபோட்டோவே போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், புதுசாக அப்கிரேட் பண்ண லேயர் ஸ்டைல்ஸு நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, ஹை ரெசல்யூஷன் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ஹை தான். தென் கப்புள்ஸோட ஃபோட்டோ வந்து இதுதான் கிடைச்சது எனக்கு, வேற மாற்றணும். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் உங்கள் இமேஜ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே தோணணும், இதுவும் சரி, இதுவும் தனி பிஎஸ்டி. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரை வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ விஜயோட இமேஜ் இருந்தது, அவரோட இமேஜ் நான் போட்டிருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஏன்னா குவாலிட்டியில் நான் இது வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்கும்போது அந்த இமேஜ் என்கிட்ட பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுனால அதை கொடுத்துருக்கேன். மற்றபடி பேக்ரவுண்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. ஸோ இங்கே கீழே பாட்டமில் உங்கள் நேம் போகிற மாதிரி தான் போட்டுக்கலாம். ஸோ சேம் திங் தான் மீதி இருக்கிற ரெண்டு ஃப்ளக்ஸுக்குமே இதே தான் சேம்.
இதில் மே இந்த ஃப்ளக்ஸில் வந்து நீங்கள் மேபி மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். இங்கே ஒன்றும் இல்லை, மார்பிள் பண்ண இமேஜ் இந்த பக்கம் ஃபாண்டை மாற்றுறது மாத்திரம் நேம் மாற்றுறீங்க, உள்ளே இமேஜ் இன்சர்ட் பண்ணுறீங்க, இந்த மூணு ஒர்க்கு தான் இதில். ஸோ இது இந்த மாதிரி மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸி தான், புதுசாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ இதுவுமே வேறவங்களோட இமேஜ் தான். ஸோ அதனால இந்த ஃபைலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த பிஎஸ்டி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. யாராவது நிறைய பேர் என் சேனல்ஸில் இருக்கிற நிறைய பேர் ஸ்டுடியோவில் இருக்கிறவங்களாம் ஃப்ளெக்ஸை டவுன்லோட் பண்ணுறாங்க, நிறைய அந்த கடை பேர்லாம் வந்துருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல் இருக்குது, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.